இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா கரணை கிழங்கு, அதாவது சேனை கிழங்குன்னு சொல்வா இல்லையா, அந்த மசியல் தான் நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு. இந்த மசியல் பிடிக்காதவளை யாருமே இருக்க முடியாது, எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். வந்து அதுவும் என்ன அம்மா வீட்லேயும் சரி, எங்கள் மாமியாரத்துலையும் சரி, எங்கள் வீட்லேயும் சரி, எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சது. இது ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபி. இது இதுக்கு தேவையானது என்னென்னா, நமக்கு எவ்வளோ நம்பர்ஸ் இருக்காளோ தகுந்த மாதிரி நம்ம கருணக்கிழங்கு ஆர் சேனக்கிழங்கு ரெண்டும் ஒன்று தான். அதை இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி நான் மஞ்சப்பொடி போட்டு வேக வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பருப்பு நமக்கு தேவைன்னா குழைய வேக வச்சுருக்கேன். பெருங்காயம் தாளிச்சு கொட்டுறதுக்கு அப்புறம் கொட்ட போகிறோம். இது ஹைலைட்டே இதில் என்ன அப்படின்னாக்கா, பச்சை மிளகாயும் எலுமிச்சை பழம் தான். இது ரெண்டு தான் அந்த மசீலுக்கே ஒரு ருசியை கொடுக்கறது. இது ஸோ இதுக்கு தான் அதுக்கு தேவையான பொருள். இது இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், கரண்டக்கிழங்கை வேக வச்சுட்டேன் நான் போட்டு. இப்போ இதில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னாக்கா, சொல்கிறேன். இப்போ வானலியில் எண்ணெய் வச்சுட்டேன், காஞ்செடுத்து கடுகு அதுக்கப்புறம் எப்போவுமே இப்போ ஆஸ் யூஷுவல் தான் உளுத்தம்பருப்பு கடலை பருப்பு ரெண்டுத்தையும் போட்டுக்கலாம். இந்த வறுக்கட்டும். இதில் வந்து என்ன அப்படின்னா, கரண்டக்கிழங்கு மசியல் அப்படிங்கும் பொழுது எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிடிக்கும்னு சொன்னேன் இல்லையா, அதுவும் எங்கள் மாமியாரத்தில் ரொம்ப பிடிக்கும்னு. இது என்னென்னா, அதாவது எங்கள் மச்சினர் எங்காத்துக்காரத்துலாம் தெரியவே தெரியாது எப்படி எது வாங்கணும்னு சொல்லிட்டு. ஒரு வாட்டி அப்படி தான் வந்து அவர் வெளியில் போயிட்டு வரும்போது, எங்கள் மச்சினர் சொல்கிறார், வெளியில் போயிட்டு வரும்போது சரி நம்ம இன்னைக்கு இதை வாழ்ந்து போனதாக எல்லாம் பெருகியாக பேசுவோம் அப்படின்னு வச்சுட்டு கருணக்கிழங்கி எலுமிச்சை பழத்தில் வாழ்ந்தோம்னா அங்கேருந்து மசியல் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னார். அந்த இதுவை பார்த்தா எலுமிச்சை பழத்தை அப்படியே காஞ்சி ரொம்ப சின்ன, அதுவும் இவ்வளோ பெரிய குடும்பத்துக்கு எவ்வளோ தேவை, ரெண்டே ரெண்டு கொண்டு வந்து அங்கேருந்து வச்சார். எல்லாருக்கும் சிரிப்பு வேற, எல்லாரும் இந்த பசங்கள்லாம் கரெக்டாக காத்துருக்கும், அந்த மாதிரி பெரியவா எப்போ ஆப்பிட போகிறாள் அந்த சிரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி இதே கூட்டு குடும்பத்தில் நிறைய விஷயங்கள் நகைச்சுவையாக நடைபெறது நிறைய இருக்குது, அதான் இன்றைக்கு ஞாபகம் வருது. இது வரும்பொழுது இப்போ இது இதுலேயே பச்சை மிளகாய் போட்டுட்டேன். இப்போ வேக வச்ச அந்த கரணக்கிழங்கு இதில் போட்டுக்கிறேன். மிளகாயும் நான் அப்படியே போட்டுட்டேன் இல்லையா, அப்புறம் அந்த வாசனையும் காரமும் இதில் நல்லா இறங்கும். அதுக்கப்புறம் இதில் வந்து பெருங்காயத்தூள், மஞ்சப்பொடி, ஏற்கனவே மஞ்சப்பொடி போட்டேன், இன்னும் கொஞ்சம் போட்டுக்கிறேன் மஞ்சப்பொடி. அதுக்கப்புறம் இந்த வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா, இந்த பருப்பு வந்து இதில் போட்டுறேன். வேணும்னா நம்ம கட்டியாக பண்ணிக்கலாம், இல்லை தண்ணியாக வேணும் அப்படின்னாக்கா பருப்பில் இன்னும் கொஞ்சம் தண்ணி கொட்டி கூட நம்ம அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இது திட்டமாக ஒரு மூணு பேருக்கு நான் பண்ணியிருக்கேனால இது போகிறோம் அப்படின்னு வச்சுட்டேன். இது கொஞ்ச நேரம் வந்து நமக்கு கொதிக்கட்டும். இப்போது பருப்பு சேர்த்து வந்தாச்சு, இதுக்கு திட்டமாக உப்பு போட்டுக்கிறேன் நான். கொஞ்சம் ஒரு ரெண்டு கொதி வந்தால் போகிறோம், ஏன்னா எல்லாமே வெந்தாச்சு இல்லையா, அதனால் ஒரு ரெண்டு கொதி வந்தால் போகிறோம், நம்ம வந்து இறக்கிக்கலாம். ரெண்டு கொதி வரட்டும். நான் கருவேப்பிலை போட்டுக்கிறேன். ஆயிடுத்து இப்போ என்ன பண்ணோம்னா, உடனே எலுமிச்சை பழம் புரியக்கூடாது, சூட்டில் எலுமிச்சை பழம் புரிஞ்சோம்னா மொத்தமே கசப்பாயிடும், அதனால் கொஞ்சம் ஆறட்டும். அதுக்கப்புறம் நம்ம எலுமிச்சை பழத்தை புரிஞ்சிக்கலாம். இப்போது எலுமிச்சை பழத்தை என்ன பண்ணேன் நான், புளிச்சு வச்சுட்டேன், நான் ஒன்றரை எலுமிச்சை பழம் போட்டிருக்கேன் பெருசில். வச்சு சாம சூப்பராக இருக்கும், சாப்பிட்டு பார்த்தீங்களான்னா ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ ரொம்ப சுவையான காரம், பச்சை மிளகாய் காரம்,
அதுக்கப்புறம் எலுமிச்சை மிளகு புளிப்பு ரெண்டும் சேரும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது இந்த கிழங்கு வந்து நமக்கு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வராது, மற்ற கிழங்கு மாதிரி. இது ரொம்ப நல்லது உடம்புக்கு, சாப்பிட்டா கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு வாட்டி இதை பண்ணி சாப்பிடுங்க. சாப்பிட்டு பண்ணி ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். இன்னும் வேறு ஒரு ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன் நான். கண்டிப்பாக எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வணக்கம்.